துக்கஹாரணான்னு இந்த மெடிடேஷனுக்கு பேரு. ஒண்ணுல ரொம்ப சிம்பிள் டெக்னிக். நம்ம நிறைய உணர்ச்சிகளை ரெப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம், சப்ரஸ் பண்ணி வைப்போம். அன்னெசரியா தேவையில்லாத கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாம் சப்ரஸ் பண்ணி வைப்போம். நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் தெரியும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு உங்களை எதுக்காவது ஃபயர் பண்ணுவார், திட்டுவார். பயங்கர டென்ஷன் அப்படியே உள்ளேருந்து வெளியில் வரும், ஆனால் வெளியில் காட்ட முடியாது, காட்டினா வேலை போயிடும். அதனால் அந்த பொங்கி வர டென்ஷனை அப்படியே உள்ள அமுக்க வேண்டியதாக இருக்கும், அழுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ அது கோபத்தை உடனடியாக வேலை செய்யறதுக்கான சக்தி நம்ம உடம்புக்குள்ளே பாய்ஞ்சிருது. அப்புறம் அமிலம் மாதிரி பிரெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது, ப்ரொடியூஸ் பண்ணி அமிச்சிருது எல்லாத்துக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணலன்னா அந்த அமிலம் அப்படியே பாய்சன் ஆகிடுது. மேனேஜர் உங்களை திருப்பி திட்டும் போது திருப்பி திட்டணும், இல்லை பல ஆறு ஒன்று கொடுக்கணும். கொடுக்கலன்னா உடம்பு முழுக்க அந்த அமிலம் அப்படியே பாய்சன் ஆகிடுது, அப்படியே தங்கி போயிடுது, கட்டி போயிடுது. நரம்பு அத்தனை இன்சென்சிட்டிவ் ஆகிடுது. அந்த வேகம் உடம்புக்குள்ள அப்படியே பாயுது. போகும் வரும்போது பாருங்க, அப்படி எவ்வளோ புது ஒரு உணர்ச்சி உள்ள வருது பாருங்க, ஒரு எனர்ஜி உள்ள வருது பாருங்க. நர நரன்னு பல்ல கடிக்குது, கண்ணு ரெட்டிஷ் ஆயிடுது, அப்படி உருணுது. பொம்பளைங்கன்னு ஆழ ஆரம்பிப்பாங்க, ஆம்பளைங்கன்னா அப்படி போவாங்க, ஆழ வைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இது இவ்வளோ பெரிய எமோஷன் ஒரு அவுட்லெட்டே இல்லாமல் உள்ள அமைங்கி போயிடுது. இந்த மாதிரி தான் பல எமோஷன்ஸ், காமம் இதே மாதிரி இருக்கு, குரோதம் இதே மாதிரி இருக்கு. எவனாவது ஒருத்தன் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவன், அவனை பார்த்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி உள்ள வரும் பாருங்க. அந்த குரோதம், இந்த மாதிரி வாழ்க்கையில கண்டினியூஸா பல உணர்ச்சிகள் டைனமைட் மாதிரி நம்மளுக்குள்ள வெடிச்சுக்கிட்டே இருக்கு, பாம் மாதிரி வெடிக்குது. ஆனா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, உள்ளே அமுத்தி வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இது வந்து பல வியாதிகளுக்கு, எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு லீட் பண்ணி, இது சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு, பல வியாதிகளுக்கு, நம்ம இந்த சேர்த்து வைக்கிற வியாதிகள், சேர்த்து வைக்கிற வியாதிகளுக்கு இது லீட் பண்ணுது. நம்முடைய அதனால் இந்த மைண்டை கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது, வேற ஒன்றுமே இல்லை. நம்மளுக்குள்ள இருக்கிற டென்ஷன்ஸ், அன்னெசரியான டென்ஷன்ஸு, ஒரீஸு, இதை பற்றி கிளீன் பண்ணுற டெக்னிக் தான் இந்த டெக்னிக். இப்போ குரங்குன்னா ஒரு குரங்கு மேலே இன்னொரு குரங்கு கோவம் வச்சுன்னா பலாரி இந்த அடிக்கும், அது திருப்பி அடிச்சிடும், கடிச்சிடும். அது மேனேஜர் சர்வேயர் கிடையாது, சர்வெண்ட் கிடையாது. ஆனால் மனுஷனில் அந்த டிஃப்ரென்ஸ், பாடியை பொறுத்த வரைக்கும் குரங்கு பாடி நம்ம பாடி ஒன்று தான், ஆனால் சோஷியல் ஸ்ட்ரக்சரில் குரங்குது நம்மளதும் வேற வேற, அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியில் வந்து டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த மெடிடேஷன். அத்தனை டென்ஷனையும், நம்மளுக்கு இருக்கிற டென்ஷன் அத்தனையும் வெளியில் கொட்டிடுறது, அதான் இந்த தியானம். ஏற்கனவே ஹீலர்ஸு, இந்த மெடிடேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி உங்கள் மைண்டை ஓரளவுக்கு டியூன் பண்ணிட்டேன். உங்கள் மைண்டில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டென்ஷனோ ப்ராப்ளமோ இல்லை. ஏற்கனவே சாமி பிரசன்ஸில் உட்காந்தா கண்டினியூஸாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம், மனசை வேலை செய்யவே விட மாட்டேன், உங்கள் மனசை வேலை செய்யவே விட மாட்டேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களை பேச விடாமல் இருக்கிறதுக்கு, உங்களை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. அப்போ என்ன ஆகணும், அந்த டென்ஷன்ஸ் மொத்தம் எவாப்ரேட் ஆகிடும், ஆவி ஆகிடும். அதுக்காக தான் அந்த சத்குருவோட பிரசன்ஸில் உட்காடுறதுன்றது. உங்களை திங்க் பண்ணவே விட மாட்டேன், உங்களை யோசிக்கவே விட மாட்டேன். வந்தால் டென்ஷன்லாம் மறந்து போகுது சாமி அப்படின்றதுல, எல்லாம் மறந்து போகுது, இந்த டென்ஷன் கவலையெல்லாம் காணாமல் போயிடுது அப்படின்னு. அதான், ஏன்னா உங்களை பேச விடாமல் உங்கள் மைண்டை சீல் வச்சுட்டேன்னா அந்த டென்ஷன் மொத்தம் எவாப்ரேட் ஆகிடும். ஒரு சூரியன் வர வர எப்படி பனி கரைஞ்சி காணாமல் போயிடுதோ, அந்த மாதிரி ஒரு ஞானியோட சாநித்தியத்தில் இருந்தோம்னா இந்த ஞான சக்தியால் உங்கள் நரம்பு, ஹோல் பாடியில் இருக்க டென்ஷன் அத்தனை எரிஞ்சு போயிடும், பேர்ன் ஆகிடும். அந்த அதுக்காக தான் இந்த மெடிடேஷன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி எல்லாம் நைட் தூங்குனீங்களா? எப்படி இருந்தது? ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. நைட் ஸ்லீப்போட குவாலிட்டி ஃபுல்லி அவேர். ஆனால் மார்னிங் டயர்ட் இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்து? ஒன்றுமே தெரியல, கனவுகள் அந்த உடம்பு இருக்கு பாருங்க, உடம்பை வச்சுத்தான் நம்முடைய ஹோல் டிசையர் எல்லாமே வர்றது. இவர் நேற்று நைட் சரியா சொன்னார், கரெக்டாக ஷேர் பண்ணாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை. ஆசைகளே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு, எண்ணங்களே இல்லாமல் போயிடுச்சுங்க. உடம்புல இருந்து தானங்க எல்லாமே ஆரம்பிக்குது.
இதுல இருந்துதான் எல்லா டிசைர்ஸும் ஆரம்பிக்குது. ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் நினைவே நானா நினைவுகள் சேர் ஓர்னார் எனும் மதானால் நானான் என குகையுள் போனால் திகழும் ஆன்மஜோதியே. ரமண மகரிஷி சொல்றாரு, ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் நினைவே நானா நினைவுகள் சேர் ஓர் நார் எனும் அதனால். அப்படின்னா இந்த ஊன் உடல் இது நான் அப்படிங்கிற நினப்பு தான் பல நானா நினைவுகள் பலவிதமான நினைப்புகள் எண்ணங்கள் சேருகிற ஒரு நார். பூல எல்லா பூவையும் கட்டி வைக்கிற நார் மாதிரி. இப்ப பூலாம் தனித்தனி பூ தானே, அது அத்தனையும் மாலையாக்குறது எது? நார். அதே மாதிரி நம்முடைய எல்லா எண்ணங்களுக்கும் நார். அந்த எண்ணங்களை ஒரு மாலையா கோத்து உருவம் கொடுக்கிற மனம் அப்படிங்கிற உருவம் கொடுக்கிற நார் இந்த உடம்பு நான் அப்படிங்கிற முதல் எண்ணம் தான். அந்த டெத் மெடிடேஷன் இந்த உடம்பு நான் இல்லைன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கு மேல சம்திங் தனியா இருக்கிறோம். தனியா இந்த இருந்து இந்த உடம்ப பாருங்க, இந்த உடம்ப மூவ் பண்ண நீங்க நினைக்கிறீங்க, மூவ் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும்? எல்லா ஆசைகளும் செத்து போயிடும். அது மட்டும் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால் மறக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து மண்டவோடு இத்து போற வரைக்கும் என்ன ஆகும்? மனசு அவ்வளவு நேரம்லாம் மனசுக்கு இருக்கிற தகு சக்தி கிடையாது. மனசுக்கு அதிகபட்சமா 1.5 நிமிஷம் தான் இந்த உடம்பை விட்டு வந்த அப்புறம் வேலை செய்யும். அதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. 1.5 நிமிஷம் நல்லா பாத்துக்கோங்க. 90 வினாடிக்கு தான் இந்த உடம்பை விட்டு வெளியில வந்த அப்புறம் அதுக்கு மூவ் பண்றதுக்கான சக்தி இருக்கும். நேத்து நம்ம தியானத்துல ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் உங்களை வெளியில வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த கொடுத்த எனர்ஜில இந்த அன்கான்சியஸ் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அசைக்க முடியல. அதான் எனர்ஜி கம்ப்ளீட்டா பிளாக் ஆச்சுன்னா முடியாது. அசைச்சு பார்க்க நினைச்சா ஒண்ணுமே முடியாது. கம்ப்ளீட் பிளாக் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாடி சொல்லாம் பயங்கர வேகமா ஆக்ட் பண்ணும். இந்த பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்ட் பண்ணும். சென்சிட்டிவிட்டி அடி விழுந்து கப்பு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்காரு. அதாவது நம்மளை மீறி அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். துக்கத்தை கொல்லும் தியானம். ஆனால் உண்மையிலேயே செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வந்தால் துக்கம் கம்ப்ளீட்டாக துக்கமெல்லாம் காணாமல் போய் மனசு லைட்டாக இருக்க ஆரம்பிக்கும். துக்கஹரணான்னு பேர். துக்கத்தை கொல்லும் தியானம் இது ஆக்டிவாக செய்கிறது. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் எந்திரிச்சு நின்று கை காலெல்லாம் தளர்வாக விட்டு கண்ணை மூடி நல்லா இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க. எந்திரிச்சு நின்று கை காலெல்லாம் தளர்வாக விட்டு கண்ணை மூடி ஆழ்ந்த சுவாசம் மேலும் கீழுமா. ஒரு முறையான சுவாசம் இல்லை, முறை இல்லாத இந்த துருத்தி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, வேக வேக வேகமா அந்த மாதிரி துருத்தி அடிக்கிற மாதிரி நம்ம உடம்புல காத்தடிக்கணும். எவ்வளோ உடம்பு மூவ் ஆகுதோ மூவ் ஆகட்டும். வெறுமனே ஒரு பணி காமிச்சு அடி வைத்து வரைக்கும் சுவாசம் போகணும். அடிவயிறு அப்படியே கலங்கணும். மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் க்ளோஸ்ல ரிலேட்டட். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு அது காரணம், அதுக்கு இது காரணம். ஏன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து மணிப்புரத்துல ஆரம்பிக்குது. மனச்சிக்கல் ப்ராப்ளம் மணிப்புரத்துல தான் ஆரம்பிக்குது. என்னால் ஜீரணிக்கவே முடியல பாயுத அப்படின்னு சொல்றமே. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஏதாவது நடக்கூடாது நடந்தா என்ன சொல்றோம்? என்னால் ஜீரணிக்கவே முடியலப்பா. அதனால்தான் ஜீரணமும் வெளியில் நடக்கிற துக்க நிகழ்ச்சிகளும் இந்த ஜீரணம்ன்ற விஷயம் நடக்கிற அந்த மணிப்பூர சக்கரமும் க்ளோஸாக கனெக்ட் ஆனது. அதனால ஏதாவது ஒரு துக்கம்னா அது நேரம் வயிற்று தான் கலக்குது பாருங்க. அடி வைத்தியே கலக்கிடுச்சுப்பா. துக்கம் அடி வயிற்றுலேருந்து வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வயிறு எரியுதுன்ற.
அதேதான் துக்கம் வந்தா இந்த மாதிரி ஆளுங்க எப்பவும் லூஸ் மோஷன் ஆகினே இருக்கணும். நேற்று மரணத்துக்குள்ளே போயிட்டு இதுக்கு மேல நம்மளை என்ன ஆதரவைக்க முடியும் அப்படின்ற தெளிவா இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன மேக்சிமம் வரும் மரணம் தானே ரெடி ஆயிட்டேன் ஏற்கனவே எல்லாம் பார்த்தாச்சு வா அப்படின்ற தெளிவு இருந்ததுன்னா ஒவ்வொரு வினாடி முழுமையை வாழ முடியும். கவலை இல்லாம வாழ முடியும். நம்ம கவலையே கவலைங்களை பத்தி தான். இந்த கவலை வறுமையா அந்த கவலை வறுமையன்ற கவலை தான் கவலை. கவலைன்னு ஒண்ணு தனியா இல்லை. இந்த செடிக்கு இப்படி பாசிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி கவலைக்கு பாசிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. இந்த செடி எக்ஸிஸ்டன்ஸ்ல ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த செடி இருக்கிறது. இந்த செடியும் இருக்கு தொட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு இருக்கு இருப்பு அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. அதே இந்த செடிக்கு கீழே இருக்கிற ஒரு இருட்டு டார்க்னஸ் அது இருக்கா இருக்கு அப்படின்னா அதை தொட்டு பார்க்க முடியும். அது நவராம இருக்கணும். ஆனா ஒரு சின்ன விளக்கு எடுத்துவாங்க இல்ல சூரியன் வந்தோட காணாம போயிடும். இருக்கு ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்ல அதை டீல் பண்ண முடியாது. அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இதை டீல் பண்ண முடியும். உடைக்கலாம் இல்ல இன்னும் தண்ணி ஊற்றி வளர வைக்கலாம் இல்ல கையில எடுத்துட்டு வேற எடுத்துட்டு போகலாம். இதை டீல் பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா அது அந்த இருட்ட அது எப்படி இருக்குன்னா ஒளி இல்லாதனால இருக்கு. இல்லாத இருப்பு ஒரு விஷயம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறதுனால ஏற்படுற குறைபாடால வர இருப்பு அது பேர் நெகட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். இது பேர் பாசிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். நம்முடைய துக்கம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பாசிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது நெகட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அந்த இடத்துல ஒளி போகலன்னா அந்த இடத்துல ஞானம் போகலன்னா இருக்கிற மந்தத்தன்மைக்கு பேர் தான் துக்கம். இந்த தியானம் பண்ணா அந்த துக்கம் கட்டாயிடும். அந்த இடத்துல லைட்டை பாய்ச்சிடுவோம். அந்த இடத்துல லைட் போட்டு டார்ச் லைட் அடிச்சு எங்கடா இருட்டு இருக்கு எங்கடா இருட்டு இருக்குன்னு தேனா என்ன ஆகும் அந்த டார்ச் லைட் அடிக்கிற வேலை தான் இது. நம்ம மெடிடேஷன் எல்லாம் என் லைட்டோட சேர்ந்தது தான். என் லைட்டோட சேர்ந்தது என் லைட்டோட சேர்ந்தது தான். ஃபர்ஸ்ட் இந்த 10 minutes டீப் பிரீத்திங் கை காலை ரிலாக்ஸ்டா விட்டுருங்க. சில பேருக்கு பிரீத் பண்ணும்போது ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கை காலெல்லாம் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு பண்ணால் நல்லா ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க இப்படி காலை மடிச்சு மடிச்சு பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் பண்ண சொல்லலை. அந்த மூச்சு கூட உடம்ப மூவ் பண்ண விடுங்க. எப்படி உடம்ப மூவ் பண்ணால் மூச்சு இழுக்கிறது நல்லா இருக்கும் அப்படி இழுக்க விடுங்க. ஆனால் அடிவயிறு வரைக்கும் அந்த மூச்சு போயிட்டு வரணும். இந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்குங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க சும்மா 10 நாள் காணாமல் போயிடும். 10 நாள் சைனஸ்ல காணாம போயிடும். அந்த மண்டகம்லாம் இறங்கிடுங்க. சைனஸ்னா என்ன மண்டகணம் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீனா இறங்கி காணாம போயிடும். சைனஸ் அப்படிங்கிறது மண்டையில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தான். இந்த இடத்துல சார் நெகட்டிவ் எனர்ஜி டூ மச் இன்டலெக்சுவலா தான் சைனஸ் வரும். டூ மச் இன்டலெக்சுவலும் சைனஸும் ஒண்ணுமா. அந்த டூ மச் இன்டலெக்சுவலா தான் சைனஸ் வரும். அந்த சைன இந்த டீப் பிரீத்திங் பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடும். நமக்கு நல்லா தெரியும் அந்த தலையிலேருந்து அந்த ஹெட் வெயிட் இறங்குறதுக்கு இட ஹெட் வெயிட் இறங்க ஆரம்பிக்கும். ஹோல் பாடியுமே பயங்கர ஃப்ரெஷ் ஆகும். ஆக்சிஜன் சப்ளை ஜாஸ்தி ஆகும். இன்றைக்கி தான் நகத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நகம் ஷைனிங்காக இருக்குன்னா எப்படி தெரியுமா தியானத்தால் ரத்த ஓட்டமும் சக்தி ஓட்டமும் ஜாஸ்தி இறந்து தானாக ஷைனிங்காக இருக்கணும். நெயில் ஷைனிங்காக இருக்குன்னா தானாகவே ஷைனிங்காக இருக்கணும். தியானம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா தானா ஷைனிங் இருக்கும். ஷைனிங் ஆகிடும். கண்ணில் ஒரு ஷைனிங் இருக்கும். நம்ம ஹோல் பாடி தானா ஸ்ட்ரக்சர் மாறணுமா. அழகு அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கிறது இல்லை தானா இருக்கிறது. அதை உள்ளேருந்து வெளியில் வரும். நம்மளை சுற்றி நம்முடைய குணங்கள் மாற மாற நம்முடைய உடல் அமைப்பும் மன அமைப்பும் மாற மாற உள்ளேருந்து வெளியில் வர்ற ஒரு கிரேஸ் தான் அழகு. அழகு அப்படிங்கிறது ஒரு சௌந்தர்யம். சௌந்தர்யம்ன்ற வார்த்தையில இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. சௌந்தர்யம் சௌந்தர்ய லகரின்னு ஒண்ணு இருக்கு. பராசக்தியை பத்தி சங்கர் எழுதியிருக்காரு. அது அழகு பத்தி இல்ல. சௌந்தர்யம்ன்றது அழகுக்கும் சம்பந்தமே இல்லை. அழகு அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர். கண் எப்படி இருக்கிறது காது எப்படி இருக்கிறது மூக்கு எப்படி இருக்கிறதுன்னு.
ஆனா ஒருத்தனுக்கு அழகா இருக்கு இன்னொருத்தனுக்கு அழகா இருக்காது. சௌந்தரியன்றது வேற, அழகுன்றது வேற. சௌந்தரியன்றது தியானத்துல இருந்து வெளியில வர்றது. நமக்குள்ள நம்ம பீயிங் சௌகரியமா இருந்தா சௌந்தரியம் வெளியில வரும். நம்மளுக்குள்ள டென்ஸா இருந்தா அதே மாதிரிதான் நம்முடைய முகர கட்டையும் இருக்கும். நம்முடைய முகர் கட்டையும் அதே டென்ஸ்ல தான் இருக்கும். அதனால உள்ள சௌகரியமா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதான் அகத்தின் அழக முகத்தில் தெரியுன்ற இல்லைங்களா. நம்மளை சுத்தி அந்த சௌந்தர்யம் இருக்கணும். ஒவ்வொரு வினாடியிலையும் அந்த சௌந்தர்யம் வெளிப்படுறதான் அழகு. அதுதான் ரியலான அழகு, நிஜமான அழகு. ஒரு சில பெரியவங்க வயசானவங்க பார்த்தீங்கன்னா வாழ்ந்து முடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி அந்த சௌந்தர்யம் அவ்வளோ அழகா இருக்கும். நேற்று சாமி சொன்ன பர்சனாலிட்டியே மியூசிக்காக மாறணும் அப்படின்னு. பர்சனாலிட்டி மியூசிக்காக மாறினா தான் மியூசிஷியன், இல்லைன்னா டெக்னீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். பர்சனாலிட்டி மியூசிக்காக மாறினா தான் மியூசிஷியன். சாரதாதேவி, சாரதாதேவி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்ன வயசு மாதிரி தெரியும். இப்போ நீங்களாம் சாரதாதேவி ஃபோட்டோ வெளியில் பார்க்குறீங்களே, 45 வயசில் எடுத்த ஃபோட்டோ. சௌந்தர்யம் பாருங்க, அழகுன்னு சொல்ல முடியாது, சௌந்தர்யம். இந்த சௌந்தர்யத்தை வர வைக்கிறது இந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உடம்புக்குள்ள இருக்கிற ரெப்ரெஷன்ஸ் எல்லாம் காணாமல் போச்சுன்னா பாடி ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். பாடி ஸ்ட்ரக்சரே ஒரு டிஃப்ரெண்டான கைண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 10 minutes டீப் பிரீத்திங். இந்த பாடி எப்படி மூவ் ஆகுதோ அந்த பிரீத்திங்கோட சேர்ந்து மூவ் ஆகட்டும். அடுத்த 10 நிமிஷம் கேத்தர்சிஸ். கேத்தர்சிஸ்னா நம்ம இந்த 10 நிமிஷம் முதல் 10 நிமிஷம் பாடி ஹீட் ஆகுது இல்லைங்களா. அந்த ஹீட் ஆனவுடைய நம்மளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள், அடக்கி வச்ச கோபம், வேகம், தாளம் எல்லாம் உருக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஹோல் பாடியும் டென்ஸ் பண்ணுங்க. தனியாக கையை முறுக்குங்க, காலை தனியாக முறுக்குங்க. ஒவ்வொரு பாடியுடைய ஒரு பாகம் கூட தூங்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக பல்லுலேருந்து கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து இந்த கண்ணன் தசையிலேருந்து அத்தனையும் டென்ஸ் பண்ணுங்க. தனித்தனியாக பண்ண முடியாத அவசியம் இல்லை. கண்டபடி ஒன்றுனா பண்ணிகிட்டே இருங்க. எதெல்லாம் தோணுதோ பண்ணிகிட்டே இருங்க. யார் யாரெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அடிங்க. அந்த உள்ளே இருக்கிற கோபம் தாமம் எல்லாத்தையும் வெளியில் கொட்டுறது. யாரையாவது அடிக்கணும் தோணுச்சுன்னா முன்னா அவன் இருக்கிற மாதிரி நினச்சி ஒரு குத்து உண்மையிலே பார்ப்பீங்க, அந்த கோபம் வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு தெரியாத பாஷையை பேசணும். இந்த 2வது 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு கன்னடம் தெரியாதுன்னா கன்னடம் பேசணும், தமிழ் தெரியாதுன்னா தமிழ் தெரியும். அதனால் தமிழ் பேசக்கூடாது, தமிழ் வார்த்தை ஒன்று கூட சொல்லக்கூடாது. ஆனால் ஜாப்பனீஸ் பேசணும். இதை ரொம்ப தமாஷாக இருக்கும், இரண்டாவது பைத்தியகாரத்தனமாக இருக்குதே அப்படின்னு தோணும். ஆனால் நாம் எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உள்ள பைத்தியகாரனாங்களா இருக்கும். இங்கே உட்காந்துட்ருக்குறோம், திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூர் ஞாபகம் வந்துடுது. ஒரு வினாடியில் கோயம்புத்தூர்ல பிசினஸ் என்னாச்சு, பில்டிங் நீ கட்டி ஆகணுமே, என்ன பண்றது. அடுத்த 2வது நிமிஷம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஊர்ல போயிருக்கும். 3வது நிமிஷம் திரும்ப இங்க வந்துடும். அப்ப அந்த நடுவில் என்ன நினைச்சோ இங்க தெரியாது, மிஸ் ஆயிடும். நம்ம மனசு எல்லாமே இருக்கிற மெயின் ப்ராப்ளமே என்னன்னா பைத்தியம் மாதிரி. அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள், மைண்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, கல் குடித்த தேள் கொட்டிய பேய் பிடித்த குரங்கு. குரங்கே போதாதா, அதுல கல்லு வேற குடிச்சிச்சான். அது பனைமரத்துல இருந்து கல் எடுத்து குடிச்சிச்சான் அந்த குரங்கு. கல் குடிச்சா போதாதா, அங்கிருந்து ஒரு தேள் வேற போட்டுன்னு ஒன்று போட்டுடுச்சான். அதுவும் போதாதா, ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சான். என்ன ஆவறது அந்த குரங்கு கதி. அதான் நம்ம மைண்டு. உள்ள தனியா ஒரு நாள் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் வர எண்ணத்தை அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஆனஸ்ட்டாக எழுதுங்க, வேறு யாரும் படிக்க போகிறது நம்ம தான் பார்க்க போகிறோம். எழுதுங்க, பழியன்னு பார்த்தீங்கன்னா மனசு எங்கேயாவது போயிட்டுருக்கோம், திரும்ப ஞாபகம் வரும்போது உடனே எழுத ஆரம்பிங்க. ஒரு ஒரு பேஜ் மட்டும் உங்கள் மனசுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் எழுதி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய பைத்தியக்கார சந்தை நடக்குதுன்னு தெரியும். ஒரு லுனாட்டிக் அசைலுமே உள்ள நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே போகிறதும் அங்கே போகிறதும் இங்கே வர்றதும் அங்கே வர்றதும் மைண்டு பார்த்தீங்கன்னா 10 திசையிலையும் எழுத்துன்னு இருக்கும். கண் ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, வயிறு ஒரு பக்கம் இழுக்குது, வாய் ஒரு பக்கம் இழுக்குது. இந்த திசையில தான் இல்லை, நாக்குன்ற ஒரே ஒரு புலனைக்காக, புலனுடைய சுவைக்கு வந்த மீன், தூண்டில் இருக்கிற புழு குற மீன் என்ன ஆகுது, ரோகரா.
கண் அப்படிங்கிற ஒரே ஒரு புலன் பின்னாடி வந்த விட்டில் பூச்சி ரோகரா விளக்கல வந்து விழுது. உடல் சுகம் அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக வர்ற யானை பெண் யானை அமைச்சு ஆண் யானையை பிடிச்சி விட்டுன்னு வருவாங்க. யானை வாழ்க்கை என்ன ஆகுது ரோகரா? ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் பின்னாடியும் போற இந்த பூவோட ஸ்மெல்லுக்காக தேன் தேனிக்கு உட்காரு இல்லைங்களா, பூ அப்படியே மூடிடும். அந்த மாதிரி சில பூக்கள் இருக்கு, போய் உட்கார தேனி என்ன ஆகுது? ஒவ்வொரு இந்திரியங்கள் பின்னாடி போற விலங்குகளுக்கே இந்த கதி. அஞ்சு இந்திரியத்தை பின்னாடி போய்க்கணும் கதி என்ன, அஞ்சு அஞ்சு பக்கம் பிடிச்சி இழுத்து முடியுது. இந்த டென்ஸ் இந்த அஞ்சு அஞ்சு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது அத்தனையும் நம்முடைய பாடியில் இருக்கும், அத்தனை டென்ஷனும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இந்த அடுத்த பத்து நிமிஷத்துல அத்தனை டென்ஷனும் ரிலீஸ் பண்ண வேண்டியதான், அத்தனை டென்ஷனும் காணாம போக வைக்கணும். எத்தனை எத்தனை வேக முடியுமோ ஒரு உத ஒவ்வொரு எந்த எந்த பார்ட்டும் சும்மா இருக்கக்கூடாது. இல்லை பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, தனி ரூம்லாம் பண்ணணும். இந்த மெடிடேஷன் தனி ரூம்ல கண்ணை கட்டிக்கணும், வேற யாரும் பார்க்கவும் கூடாது. வேற யாரும் பார்த்தாலும் பண்றது நம்ம கூச்சமா இருக்கும், அவங்க பார்க்குறாங்களா இவங்க பார்க்குறாங்களான்னு தோணும். நாமளையும் யாரையும் பார்க்கக்கூடாது, நம்மளையும் யாரும் பார்க்கக்கூடாது. அதுதான் அப்போ தான் இந்த மெடிடேஷன் சரி வரும். நம்ம உள்ளே இருக்க நடத்துகிற பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை வெளியில் எடுத்து வந்து கொட்டுறோம். அதுக்கு தான் இந்த தியானம். தெரியாத புரியாத லாங்குவேஜ் பேசணும், என்ன சவுண்டு வேணால் எழுப்பலாம். காக்கா, குருவி, பூனை, பன்னி, நாய், பல்லி, அந்த மாதிரிலாம் என்ன சவுண்டு வேணால் எழுப்பலாம். ஆனால் வார்த்தைகளை சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்மளுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மனத்தினுடைய ஒழுக்கம், மன ஒழுக்கு. மனம் வந்து வேலை செய்யறது காரணம் என்ன தெரியுமா, நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ண ஓட்டங்கள் தான். இந்த ரெண்டாவது பத்து நிமிஷத்துல மனம் நம்ம வேற வேற சவுண்டை கிரியேட் பண்ணும்போது வேலை செய்யறது நிறுத்திடும், எண்ண ஒழுக்கு கட் ஆயிடும். அந்த எண்ண ஒழுக்கு கட் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்குள்ள அந்த கம்ப்ளீட்டா டென்ஷன் மொத்தம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ரிலீஸ் ஆயிடும், ரிலீஸ் ஆயிடும். அந்த ரெண்டாவது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டாப்னு பேசிட்டு சொல்லும், ஸ்டாப்னு உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நில்லுங்க, உட்காந்துட்டு இருந்தா அப்படியே உட்காந்துருங்க, கை இப்படின்னா அப்படியே அப்படியே நில்லுங்க. அது எதுக்காகன்னா ஃபுல் டென்ஷன் அப்படியே உருகி போய் தண்ணி மாதிரி நீராவி மாதிரி இருக்கிற நீங்க ஒரு வினாடியில் அப்படியே குளிர்ந்து பனி சிலை மாதிரி உருகினீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு வினாடியில் மனம் வேலை செய்யாது. மனம் வேலை செய்யாத ஒரு சக்தி மட்டும் இருக்கும். மனம் வேலை செய்யாம இருந்தால் எப்படி உங்களுக்கு எல்லாம் இருந்தே தெரியும். மனம் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இருந்தே தெரியும். அந்த ஒரு நிலை, அந்த ஒரு சாத்தோரி அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, நம்ம எதை உலகத்துல எது நடக்கவே நடக்காது நினைச்சிருக்கோமோ அது நடக்கும் போது நடக்கிற அப்படி திகைப்பு, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் போது வர உலுக்கல், அந்த டைம்ல ஒரு சக்தி உள்ளிருந்து வெளியில வரும். அந்த சக்தி அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும் உங்களுக்குள்ள. மனசு வேலை செய்யாதப்போ மனசுக்குள்ள இருந்து டீப்பா ஒரு சக்தி வெளியில வரும். அதனாலதான் அந்த காலத்துல இந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, குருகுலத்துக்கு வர பசங்கள் எல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஆன்மீகம் வேணும் வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பத்தடிக்கு பத்தடிக்கு பத்தடி குழி வெட்டு, பத்தடிக்கு பத்தடிக்கு பத்தடி குழி வெட்டணும். சும்மா நினச்சிக்காதீங்க, ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி வெட்ட சொன்னா அப்புறம் தெரியும். பத்தடிக்கு பத்தடிக்கு பத்தடி குழி வெட்டணும். வெட்டி முடிச்ச உடனே அப்படியா வெட்டி முடிச்சியா, தப்பான இடத்துல வெட்டியே, நைருஜியில் இருக்கக்கூடாது, ஈசானியத்தில் ஒன்று வெட்டு. வெட்டி முடிச்ச உடனே பாதி செத்து போயிருப்பான், பாதி செத்து போயிருப்பான். அதையும் மீறி ஈசானியத்தில் சரி அங்கேயும் அவனை வெட்டினா எனக்கு காரணம் ஒரு அற்புதமான எனர்ஜி உள்ளுக்குள்ள இருந்து வரும். உடம்புக்குள்ள 72,000 நாடி நரம்பு இருக்கு, 14,000 மேல வேலையே செய்யறது இல்லைன்றாங்க. மேக்சிமம் 14,000 தான் வேலை செய்யுது, செத்தே போயிருக்குது. நீங்க வேற எப்பவாவது ஒரு நாள் எந்திரிக்கும் அப்படின்னா தூங்குது, எந்திரிக்கவே எந்திரிக்காதுன்னா அது, அதனால ஆல்ரெடி ஆஃப் டெட்டா இருக்கிறோம். இந்த பத்து நிமிஷம் கேத்தர்சிஸ் பண்ணீங்க அதெல்லாம் முடிச்சுக்கும். அடுத்து அந்த ஸ்டாப் சொன்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுங்க, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப் சொல்லி
ஃப்ரீஸ் ஆன உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி நேராக நின்றுக்கோங்க இல்லை உட்காந்துக்கோங்க அவ்வளோதான். உட்காந்து லாஸ்ட் பத்து நிமிஷம் அமைதியாக உங்கள் உடம்புக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிற விஷயங்களை சைலண்ட்டாக சாட்சியாக கவனிங்க. ஆனந்தமான உணர்வோடு இனிமையான முகத்தோடு நடக்கிற ரெண்டு விஷயங்களையும் சாட்சியாக கவனிக்கிறது இந்த மகாமந்திரால பண்ண மாதிரியே தான். அதில் கடைசி பத்து நிமிஷம் இப்படி சாட்சியாக இருந்தீங்களா அந்த மாதிரி மகாமந்திரா மெடிடேஷனில் பண்ணுற மாதிரியே லாஸ்ட் டென் மினிட்ஸ் இந்த சைலண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ரியல் தியானம். ஆனால் எடுத்தவுடனே நம்ம சைலன்ஸுக்குள்ளே போக முடியாதுன்றதால சைலன்ஸ் நடக்கணும் அப்படின்றதால உள்ளே இருக்கிற அந்த பைத்தியகாரத்தை வந்து வெளியில் எடுக்கிறோம். அந்த க்ளீன் பண்ணுறதும் இந்த ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் பண்ணுற வேலை மகாமந்திரால் அந்த வைப்ரேஷனே கிளியர் பண்ணும். இதில் இந்த ரெண்டு டெக்னிக்கும் க்ளீன் பண்ணும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் இந்த மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இது மார்னிங்கில் மட்டும்தான் பண்ணணும், ஈவினிங்கில் பண்ணக்கூடாது. மார்னிங்கில் மட்டும்தான் பண்ணணும், பாடி ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும்போது தான் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஹோல் பாடியுமே உலுக்கி எடுத்து சைக்கலாஜிக்கலாக குளித்த மாதிரி பண்ணிடும். இந்த மெடிடேஷன் சைக்கலாஜிக்கலாக குளிக்கிறது அப்படின்னா இதுக்கு அர்த்தம் பார்த்துலங்க புதுசாக இருக்கும். துக்க ஹரணா துக்கத்தை அப்படியே எரிச்சிடும். இது ஞான அக்னி அதான் இந்த மெடிடேஷனோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப நல்லா அற்புதமான டெக்னிக். பாடி மைண்டை காணாமல் போவிக்கிறதுக்கான டெக்னிக். ஹாஃப் அன் ஹவர் சாமிஜி இப்போ உடம்பே நம்மகிட்ட இல்லையே சாமி கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட இருக்கேன். அதான் சொல்கிறேங்க இல்லையா 72,000 நரம்பில் 14,000 தான் வேலை செய்யுதுங்க. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது தான் மீதெல்லாம் எந்திரிக்கும். கடைசி பத்து நிமிஷம் க்ளீனாக ஃபீல் பண்ணும். இந்த பிளட் சர்க்குலேஷனையும் எனர்ஜி சர்க்குலேஷனையும் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுங்க. கரகர கரகர கரன்னு சுத்தறது தெரியும். உள்ள ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. மொத்தத்தையும் வெளியில் கொட்டணுமா அந்த ஒவ்வொரு நரம்பும் வேலை செய்ய வைக்கணும். கழுத்தை சுத்தணும், காலை சுத்தணும், கையை சுத்தணும், தனித்தனியாக அதை எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். 72,000 நரம்பில் 14,000 தான் வேலை செய்யுதுன்ற பாருங்க. நாட்டியும் நான் பாதி கூட இல்லை, கால் பங்கு தான் வேலை செய்யுது. கால் பங்கு தான் உயிரோடு இருந்துட்டுருக்குறோம். ரிலாக்ஸ்டாக இருக்கிற காரணம் கம்ப்ளீட்டாக எல்லாம் லைவ் ஆகிடுச்சுமா. உயிரோட வந்துருச்சுன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். டென்ஷனே என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ வெளியில் லோடு எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நரம்புகள் உள்ளே வேலை செய்யாமல் தான் டென்ஷன். எவ்வளோ வேலை நமக்கு ஆசைகள் இருக்கோ அந்தளவுக்கு நரம்புகளை வேலை செய்ய வச்சுனாலும் டென்ஷனே இருக்காது. லம்பானி மட்டும் 60,000 கோடி சேர்த்தா நம்மளால் ஏன் சேர்க்க முடியல? நரம்புங்க அத்தனையும் வேலை செய்யுது. அத்தனை நரம்புங்களும் உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை நரம்புகளும் வேலை செய்யுது. நம்மளுக்கு பாதி தூங்கினே இருந்தால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? 60,000 கோடி பற்றி யோசிக்க முடியாது. 60,000 கோடி விடுங்க. அதுதான் இந்த மெடிடேஷன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உடம்புல காத்தனை நரம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடம்புல காத்தனை நரம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா பிரெயினோட ஷார்ப்னஸ் ரொம்ப டிஸ்டண்டான ஃபியூச்சரை பார்க்க முடியும். லாங் விஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல வெளியில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். பிளட் சர்க்குலேஷன் மூளைக்கு ஜாஸ்தியாகிடும், எனர்ஜி சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகிடும். இந்த சிரசாசனம் பண்ணுறாங்கல்ல, ஒரு மணி நேரம் சிரசாசனம் பண்ணுறதுக்கு சமம் இந்த அரை மணி நேரம் தியானம். சிரசாசனம்னா மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் எனர்ஜி சர்க்குலேஷன் இப்போ நடந்துடும். அதுவாது மூளை மட்டும்தான் இயங்கும் சிரசாசனம் பண்ணால். இதில் ஹோல் பாடி அவேர் ஆகும், ஹோல் பாடி சென்சிட்டிவ் ஆகும். அதான் இந்த மெடிடேஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு டைமுக்கு மேல இது தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி கேஸ்பிங் இருந்தது, அதுக்கப்புறம் ரிதம் மாதிரி இருக்கு. நீங்க 10 மினிட்ஸ் வருமா அப்படின்னு, ஐயோ 1 மினிட் ஆயிருக்கும், 2 மினிட் ஆயிருக்கும் ஆரம்பிச்சு 10 மினிட்ஸ் வந்தது தெரியல. ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் தெரிஞ்சது, 2 நிமிஷம் மேல எவ்வளவு நேரம் பண்ண முடியுது. அந்த பாடி ரிதம் வந்துடும், பாடி பாடியோட இன்டெலிஜென்ஸ் அது வேலை செய்ய ஆரம்பிச்சு. உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு, கொஞ்சம் ஜூடா இருக்கு. ரெகுலராக பண்ணுங்க, இதை நீங்கள் மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. கண்ட்ரோல் கொண்டு வர முடியல இல்லைங்களா? அல்ல, அந்த கண்ட்ரோல் கொண்டு வர முடியாமல் வெடிக்கிறது தான் ரியலாக வெடிக்கிறது. ஆனால் ஸ்டாப்னால ஸ்டாப் பண்ணிட்டோம் பாருங்க, அப்போ தான் அந்த கான்சியஸோட பண்ணுறாங்க. உடம்பே வெயிட்லெஸ் ஆகும். அந்த கண் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி, இந்த ப்ரீத்திங்லேயே சரியாக போயிடும். இந்த டீப் ப்ரீத்திங்கே சரியாக போயிடும்.
ஹோல் பாடி சுவாசம் பண்ணும். ஹோல் பாடி சுவாசிக்கணும். தட் இஸ் தி திங். அதுக்காக தான் இந்த இடுப்புல பிடிக்காத ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் இருந்தா நல்லது. இடுப்பு பிடிக்க கூடாது. ஒரே மாதிரி அது ஒரு விதமான கேத்தர்சிஸ் தான். கிராமத்து பொம்பளை தான் ஜாஸ்தி கத்து பாத்துருக்கீங்க. ஏன்னா உள்ள நிறைய அழுத்தி வச்சிருக்கிறது. அதான் அந்த குலவையிறது. குலவையிறது ஒரு டெக்னிக் தான். அது வந்து ஒரு விதமான வைப்ரேஷன் ஃபியரை கிரியேட் பண்றது. ஃபியரை கிரியேட் பண்ண அன்கான்சியஸ் ஆகிடும், இன்சென்சிட்டிவ் ஆகிடும். பலனே வேற. நாம மத்தவங்களை பிடிக்கிறதே பேய் பிடிக்கிறது பெருசா உண்மை இல்லைங்க. பேய் பிடிக்கிறது ஒரு பர்சன்ட் உண்மை, பிடிச்சதா நினைச்சுக்கிறதா 100% உண்மை. ஆமா நல்லா இங்க இங்க ஒரு அழகான கேள்வி கேட்டாரு. அந்த நரம்பு தளர்ச்சி வரும்போது தெரியாத பாஷை பேசுறாங்களே எப்படி அப்படின்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நாம எல்லாம் ஒரு தனி மனம் கிடையாது. எல்லாருடைய மனமே டீப்பா இன்டர் கனெக்டடு. அது மட்டும் இல்லாம ஜென்ம ஜென்மமா நாம எடுத்த எல்லா ஜென்மத்தோட ஃபைல் ரெக்கார்டு நம்ம கூட இருக்கு. நம்ம மூலாதாரத்துல அத்தனை ஃபைல் இருக்கு. சாமி நேத்து சொல்லு, போன ஜென்மத்துல இருந்த எங்க பார்த்த ஃபைல் கையில இருக்கு. அந்த அன்கான்ஷியஸ்ல போகும்போதுன்னா ஒரு ஃபைல் திறந்துக்கும், உடனே அந்த ஜென்மத்து பாஷை பேச ஆரம்பிச்சிருவோம். அதான் அந்த மாதிரி ஃபைலை திறக்க முடியும். ப்ராப்ளம் திறந்து திறந்து மூடுறதால அந்த மூடுற கெப்பாசிட்டி போய் கடைசியில் பானு திறந்துக்கும் எல்லாம். அந்த அன்கான்ஷியஸ்ல போறவங்க அதான் ப்ராப்ளம். அதான் 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 அதனால என்ன டிசிப்ளின் போயிடும், ஏகப்பட்ட வியாதிகள் வரும். அனாவசியமான உடம்பு உள்ள இல்லாத தொல்லைங்களாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனாலதான் அந்த சாமி வந்து ஆடுறதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்றது வேணாம். கான்சியஸா சாமி வந்து ஆடுற விஷயமே வேற, ரியலான சாமி வந்து ஆடுவீங்க. அது வேற ஒண்ணும் சைக்கலாஜிக்கலா சப்ரஸ் பண்றது அவ்வளவுதான். எஸ்பெஷலி இந்த ஆங்கில கை வச்சா உடனே அடங்கிடும். இந்த மெடிடேஷன் ஆனா அந்த பைத்தியங்களுக்கு செய்வது ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டா அந்த மேட்னஸ் வெளியில வந்து இந்த ஹிஸ்டீரியா ஹிஸ்டீரியாக்களா ரொம்ப வேலை செய்யும். இதுக்கப்புறம் ஹிஸ்டீரியானே அவங்களதான் ஞாபகம் வரப்போகுது. அவங்கள பார்த்தோடனே தான் ஞாபகம் வரப்போகுது. சாயந்தரம் வரன் இருக்கிறாங்க அப்படியா? சார் நாளாதுங்க, நான் இந்த மாதிரி